அனைவருக்கும் வணக்கம். பெண்களுக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் சில விஷயங்களை வெளியே சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த வெஜைனல் ஏரியால வரக்கூடிய பிரச்சனைகள், பெண்களுக்கு இந்த ரொம்ப இன்டிமேட் ஏரியாஸ்ல பெண் உறுப்புகள்ல அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப அதிகம். அது எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எப்படி ஒருத்தருங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது, ஈவன் நம்ம க்ளோஸ் ஆனவங்க கிட்ட கூட நம்மளால் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெஜைனால இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், அதை எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். யூஸ்வலாக இந்த வெஜைனா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த pH அப்படின்னு சொல்லக்கூடிய அமிழத்தன்மை. எப்பயுமே நமக்கு இது வந்து ஒரு அமிழத்தன்மை இருக்கக்கூடிய ஏரியா தான் இருக்கும். அந்த பிஹெச்சோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.8லேருந்து 4.5க்குள்ளே நம்ம மெயின்டைன் பண்ணணும். அந்த பிஹெச்குள்ளே நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எந்த இன்ஃபெக்ஷனும் வராது, வெள்ளப்படுறதுல இருக்காது, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இந்த பிஹெச் வந்து கொஞ்சம் நமக்கு ஏஜ் அதிகமாக ஆக, மெனோபாசல் ஏஜ்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 வரைக்கும் போயிடும். ஸோ இந்த மாதிரி பிஹெச்சோடைய லெவல்ஸ் வந்து இந்த 3.8லேருந்து 4.5க்குள்ளே நம்ம மெயின்டைன் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த வெஜைனல் இன்ஃபெக்ஷன்ஸும் வராது. அது இல்லாமல் நம்ம பிஹெச் மாறும் பொழுது, அல்க்ளைன் தன்மை, காரத்தன்மை மாறும் பொழுது, இந்த பிஹெச்சோடைய லெவல்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும் பொழுது பல பிரச்சனைகள் உருவாகுது. என்ன காரணம்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிஹெச் வந்து எதனால் உருவாகுதுன்னா, நமக்கு கடவுள் வந்து அந்த இடத்துல ஒரு நல்ல பாக்டீரியா உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மையை கொடுத்துருக்காரு. அந்த நல்ல பாக்டீரியாலேருந்து ஒரு அமிலம் சுரக்கும். அந்த அமிலம் என்னன்னா, எந்த இன்ஃபெக்ஷனையும் உள்ளே போக விடாது. அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஆர்கானிசம்ஸோட தொற்றுகளாக இருந்தாலும் சரி, அந்த பாக்டீரியா அதை அழிச்சிரும். அந்த மாதிரி ஒரு தன்மை தான் நம்ம வெஜைனல் ஏரியாவில் இருக்குது. அந்த பிஹெச் மாறி காரத்தன்மையாக மாறி 7-8ன்னு மாறிடுச்சுன்னு சொன்னால், உடனே அந்த இடத்துல நமக்கு ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும், ஒரு க்ரீஸியான லிக்விட் வரும். அதில் ஒரு ஃபவுல் ஸ்மெல்லிங், நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு கெட்ட துர்நாற்றம் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல அரிப்புகள் அதிகமாக இருக்கும். யூரின் போயிட்டு வந்தோடனே பயங்கர எரிச்சல் இருக்கிற ஏரியாவாக இருக்கும். நைட்டில் பார்த்திங்கன்னா நிறைய இச்சிங்ஸை உருவாகும். யூரின் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் சரி, பீரியட்ஸ் டைம்லேயும் சரி, நமக்கு ரொம்ப அசௌகரிய நிலையை வந்து அந்த இடத்துல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்படுத்தும். இதெல்லாம் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன, ஏன் இந்த காரத்தன்மை வந்து உருவாகுது, ஏன் அமிழத்தன்மை போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள் தான். ஒன்று வந்து இயற்கையாகவே நம்மளோட பீரியட்ஸ் டைமில் நமக்கு வந்து அந்த இடத்துல பிஹெச் வந்து மாறும். ஏன்னா நம்மளுடைய பீரியட்ஸ் பிளட்டு வந்து கொஞ்சம் காரத்தன்மை வாய்ந்தது, அல்க்ளைன் ஃப்ளூயிட் அது. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல கொஞ்சம் அமிழத்தன்மையை மாற்றி விட்டுருது. அதனால் நம்மளுடைய பிஹெச் மாறும். ஸோ ஈஸியாக அந்த நேரத்தில் தொற்றுகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த தொற்றுகள் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம க்ளீன் காட்டன் கிளாத்ஸ் யூஸ் பண்ண சொல்லி சொன்னாங்க. ஆனால் நம்ம இப்போது நிறைய சிந்தட்டிக் நாப்கின்ஸு, நிறைய பார்த்திங்கன்னா இந்த ஓவன் கிளாத்தோடு வரக்கூடிய நாப்கின்ஸு, பிளாஸ்டிக்ஸ் சம்மந்தமானதெல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல இருக்க பிஹெச் மாதிரி நமக்கு நிறைய தொற்றுகள் உருவாகுது. இது ஒரு காரணம். அடுத்து, இந்த மெனோபாசல் ஏஜில் இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஈஸ்ட்ரோஜனுடைய மாறுபாடு காரணமாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி நமக்கு அந்த இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னும் நிறைய பேர் இந்த இச்சிங் லைட்டாக இருந்தாலே வந்து நிறைய க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறது, அதுக்கு நிறைய ஆன்டிசெப்டிக் லோஷன்ஸ் யூஸ் பண்ணுறது, டஃபிங்னு சொல்லுவோம், நிறைய பவுடர்ஸு, இதெல்லாம் அந்த இடத்துல யூஸ் பண்ணும் பொழுது இன்னும் அதனுடைய காரத்தன்மை வந்து அதிகமாகிடும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், டாக்டர் நான் வந்து டெட்டால் போட்டு வாஷ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப அமிழத்தன்மையை மாற்றி விட்டுரும். உங்களுக்கு இன்னும் வந்து அந்த இடத்துல வந்து நோய் தொற்று அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற சோப்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற இன்னர்வியர்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட்ஸ், இதெல்லாமே கூட அதை பாதிக்கும். அதே மாதிரி நிறைய பெண்கள் இன்றைக்கி வந்து காட்டன் உள்ளாடைகள் போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து சிந்தட்டிக் கிளாத்ஸில் நிறைய வந்து போடுறோம். So அது வந்து நம்மளுடைய டெம்பரேச்சரை மாத்தி விட்டு அந்த vaginal pH வந்து disturb பண்ணி விட்டுரும். இது எல்லாம் அந்த pH disturb ஆகிறதுக்கான பேசிக்கான ஒரு ரீசன்ஸ். சோ இதனால நமக்கு பல நோய்கள் உருவாகும் பொழுது அந்த ஆர்கானிசம் என்ன ஆகும்னா டிராவல் ஆகி நம்மளுடைய வெஜைனாவை தாண்டி cervix னு சொல்லக்கூடிய கருவாய் பகுதி வழியா கர்ப்பப்பையை போய் சேந்துரும். அப்ப கர்ப்பப்பையில தொற்றுகள் உருவாகுது. அந்த தொற்றுகள் நாளடைவுல நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி மாறும் பொழுது கேன்சரா கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ வெஜைனைட்டிஸ், சர்விசைட்டிஸ் இதெல்லாம் உருவாயிட்டு நமக்கு கேன்சர் தன்மையை உருவாக்குது இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அமிலத்தன்மையை நம்ம மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல அமிலத்தன்மையை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் வந்து புதினா டீ. இத வந்து நீங்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். நார்மலா நம்ம புதினா இலையை வந்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சிட்டு அதுல கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிட்டு நாட்டு சக்கரை சேர்த்து அந்த டீயை குடிக்கலாம். ஜிஞ்சர் டீ நம்ம வந்து நார்மலா இஞ்சி தட்டி போட்டு குடிப்போம் பாத்தீங்களா வீட்ல, அந்த மாதிரி வெறும் இஞ்சி தண்ணி கொதிக்க வச்சிட்டு அதுல நம்ம வந்து தேனோ அல்லது வந்து நாட்டு சக்கரையோ போட்டு குடிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கிற நேரங்கள்ல ஸ்வீட்ஸை கம்மி பண்ணிடுங்க. அது வந்து அந்த இன்ஃபெக்ஷனை நல்லா கம்மி பண்ணி விட்டுரும். அதே மாதிரி நம்ம அந்த இடத்துல வாஷ் பண்றதுக்கு லோஷன்ஸ் எல்லாம் போடாம ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திட்டு அதுல ஒரு கைப்பிடி வேப்ப இலைய போட்டுருங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் போடுங்க. கூடவே வந்து நம்மளுடைய நாட்டு மருந்து கடைகளில் திரிபாலா சூரணம்னு கிடைக்கும், அதையும் வாங்கி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் யூரின்லாம் போயிட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்ல தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணாமல் அதே வாட்டரில் வாஷ் பண்ண கையோடு படுத்து தூங்குங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு தடவை 2 தடவை எத்தனை தடவை வேணால் செய்யலாம். நீங்கள் குடிக்கிற அந்த இஞ்சி டீ, புதினா டீ அது உங்கள் காரத்தன்மையை மாற்றி விடும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வீட்டில் இருந்தபடி பிரயோகிச்சு பார்க்கலாம். அதை தாண்டி இந்த பிரச்சனை அதிகமாகிட்டே போகுதுன்னா கண்டிப்பாக நம்ம மருத்துவருடைய அறிவுரையை எடுத்துக்கணும். இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.